ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே ரகரக சாரி, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ஃபுல் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆரம்பமே கொஞ்சம் அவமாக தான் இருக்குது, பரவாயில்ல, எதுவோ இருந்துட்டு போய் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரெக்டாக சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக உள்ளே வந்துடுவோம். ஓகேங்களா, இப்போ நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இடத்தோட நான் கண்ட்ரி வச்சுருக்கேன், அதுவும் டுடே ரிப்போர்ட்டில் வச்சுருக்கிறேன். சரிங்களா, நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது பாருங்கள். இப்போ எனக்கு யூனியன் ஸ்டேட்ல இருந்து 3 ஆடுகளுக்கு 6.21 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அதாவது $6.21 கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ அதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்கு அந்த 3 இந்த $6 வந்துட்டு பிறகுதான் அந்த மேல இருந்தது இல்லையா, இந்த 218 வந்தது, அதாவது 6 எனக்கு 3 கிளிக்ஸ் விழுந்துருச்சு. ஓகேங்களா, அப்போது 218 எப்படி ப்ரூவ் வந்துருச்சுன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்தமாரி ட்விட்டர், இந்தமாரி ஒரு சில சோஷியல் மீடியா இருக்குது, அதுபோல் சோஷியல் மீடியாவில் என்னுடைய வெப்சைட் வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டான். ஷேர் பண்ணதால் என்ன ஆச்சுன்னா, யூனியன் ஸ்டேட்டில் வந்து அதிகமான கிளிக்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிறைய பேர் வந்து சைட்டு விசிட் பண்ணாங்க, டொமைன் நேம் போட்டு சர்ச் பண்ணி அதனால் அந்த பேஜ் வியூ வந்துருச்சு. ஓகேங்களா, மற்றபடியே வேறு எதுவும் கிடையாது. அடுத்ததாக இந்தியாவில் வந்து பாருங்கள், 97 ஆடுகளுக்கு 2.5, அதாவது $3 கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. ஓகேங்களா, மற்றபடியே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நண்பா. கனடா, அது கவர்மெண்ட்டுக்கா, சிங்கப்பூர், அதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு கிளுக்கு கிடச்சிருக்குது. ஸ்ரீலங்காவில் 1 கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஆடுகளுக்கு பார்த்தீங்களா, சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஒரே 1 கிளிக்கு தான் 62 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து பாருங்கள் ஒரே 1 கிளிக்ஸ் தான் 32 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் பாருங்கள் ஒரே கிளிக்ஸ் தான், 31 0.3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஆனால் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் உங்ககிட்ட ஒரு சிலர் வந்து எப்படின்னா, ஆக்சுவலி ஒரு சிலர்னு சொல்லல, ஓப்பனாக சொல்லிடுறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இப்படி தான் நம்ம இன்றைக்கி நம்மக்கிட்ட வாண்டடாக லைனுக்கு வந்தார், வந்து இந்தமாரி எனக்கு கண்டென்ட் வேணும்னு கேட்டார். நம்ம கண்டென்ட்டு கொடுத்துரும், பெய்டு சர்வீஸாக நம்ம கண்டென்ட்டு கொடுத்துட்டோம், 3 கொடுத்துட்டு தென் அதுக்கு முன்னாடி டிராஃபிக் சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டிராஃபிக்கும் கொடுத்தோம். பட் என்ன கொடுமையானு வச்சுன்னா, எனக்கு 3 6 சென்ட்ஸ் வந்தது, அது சாரி $6 வந்தது. அவருக்கு 24 யூஎஸ்லேருந்து கிடச்சோம், அவருக்கு ஜஸ்ட் $10 தான் கிடச்சிது. காரணம் என்னன்னா, கண்டென்ட் வந்து கரெக்டாக இல்லை, நம்பர் 1. அது இல்லாமல் ஒரே நீச்சில் அவர் போடாது போயிட்டார். ஏன்னா பர்டிகுலராக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமான போஸ்ட்டு போட்டுட்டு இருந்தார். அந்த டெக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாக்னு சொல்ல முடியாத அளவுக்கு தார்மாராக போட்டுட்டு இருந்தார். சரிங்களா, அதாவது இன்னைக்கு என்னோடய ட்ரிக்ஸ் என்னென்னா, ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு உண்மையான ரீசன் இது தான். தயவு செஞ்சு யார் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு மேலே ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரோம்னா, தயவு செஞ்சு ஒரே கண்டென்ட்டாக போடுங்க. ஒரே கண்டென்ட்லாம் இப்போ பைக்கை பற்றி போகிறீங்கன்னா அதை பற்றியே போட்டுட்டு வாங்க ரெகுலராக. இல்லை ப்ரோ, நான் அக்ரிகல்ச்சர் போட போகிறேன்னா அதை பற்றி போடுங்க. ஃப்ளவர்ஸ் பற்றி போகிறீங்கன்னா அதை பற்றி போடுங்க. ஃபுட்டு, இன்சூரன்ஸு, அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் நல்ல வைட்டான கண்டென்ட்டாக போடுங்க. இப்போது எக்ஸாம்பிள், இன்சூரன்ஸ்னு ஒரு கீவேர்ட்ஸுக்கு 376 CBM, அதாவது CBC, சாரி மாற்றி சொல்லிட்டேன், CBC, அதாவது 1 $356 வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. ஓகேங்களா, ஆக்சுவலி உங்களுக்கான ஃபோக்கஸ் கீவேர்டு நல்லா தேடுங்க, ஃபியூச்சர் நோக்கி போடுங்க. ஏன்னா எப்பயுமே ஒரே நீச்சில் போகும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு 3 $6 வந்தது, ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து 25 கிடைச்சோம், அவருக்கு வந்து $10 தான் கிடைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு கண்டென்ட் கொஞ்சம் சரியில்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஐசிபிசி என்ன தான் கிளிக்ஸ் கிடைச்சாலும் சிபிசி அண்ட் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை நண்பா, அதனால் எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. ஏன்னா வழக்கமாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் எப்படி சொல்கிறது கண்ட்ரி பக்கம் வருவோம். ஆனால் இன்னைக்கு இடத்தோடனே அங்கே வந்ததுன்னா அது மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இங்கே வந்துட்டேன். சரிங்களா, தென் நம்ம அடுத்ததாக நம்ம இன்றைக்கி எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, $2 பாருங்கள், 10.14 சென்ட்ஸ். நல்லா நோட் பண்ணால் எனக்கு 3 $6 வந்து யூனியன் ஸ்டேட்டில் தான் கிடச்சிருச்சு. மற்ற $4 வந்து இந்தியா, யூனியன் ஸ்டேட், அதாவது ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், கனடா, அந்தமாரி கண்ட்ரிலேருந்து எனக்கு அந்த சென்ட்ஸ் கணக்கில் அந்த 30 சென்ட்ஸ், 40 சென்ட்ஸ்னு சொல்லி அதுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது எதனால் நான் ஃபஸ்ட் அது சொன்னதுன்னா, இதுதான் மெயின் ரீசன். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து ப்ரோ நீங்கள் எவ்வளோ வந்தது அப்படி தான் சொல்கிறீங்களா தவிர, உங்கள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஓகேங்களா, சாரி, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்தது கிளிக்ஸு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னதால் நம்ம அதை காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேங்களா,
ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது புது என்னோடய வீடியோ தெரியாதனமாக கிளிக் பண்ணி பார்த்த யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நான் வந்து வீடியோலாம் வந்து எடிட் பண்ண மாட்டேன். நான் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். அது எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. தென் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1st வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தெரியும், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக பிரெயின் யூஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா. நிறைய ட்ரிக்ஸை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். சம் ட்ரிக்ஸ் வந்து என்னால் யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது, ஏன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரன்றதால. உங்களுக்கு வேணும் அல்லது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து எங்கள்கிட்ட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பெல்தமிழ் சோலார், 2nd வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளே, ரெண்டுத்திலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பெல்தமிழ் சோலார்ன்ற அந்த யூடியூப் அந்த குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எது வந்தாலும் கேட்கலாம், ஓகேங்களா. ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போது இன்றைக்கான ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போது நேற்றுக்கான டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.16 cents வந்து கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணணும், 4.16 cents. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10.14 cents. என்னடா மாற்றி சொல்லாத, தெளிவாக சொல்கிறா. ஓகே, நேற்றுக்கு வந்து 4.16 cents, ஆனால் இன்றைக்கி 10.14 cents, ஓகேங்களா. நேற்றுக்கு விட இன்றைக்கி எனக்கு $6 எக்ஸ்ட்ராகவே கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 days வந்து பார்த்தீங்கன்னா 125.72 cents கிடச்சிருக்கு. அதாவது $125. திஸ் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா $191.89 இருக்குது. 2 days $200 ரீச் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் ரீச் பண்ணுவோம்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதேமாரி இந்த பேலன்ஸில் இருக்கிறது நானும் 1st பார்க்குறேன் நண்பா, $142 அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. எப்படா பேங்குக்கு போடுவான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், போட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஆக்சுவலி ஒரு 10th வர வேண்டியது ஏன் வரலனா, நான் வந்து யூடியூப் அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணுறதால, அதாவது லிங்கில் இருக்கிறதால 10th தேதிக்கு மேலே தான் வந்து யூடியூப்பில் இருக்கிற அமௌண்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். அதுலேருந்து 10th தேதியிலேருந்து 20th தேதி வரைக்கும் எந்த டைமில் வேணால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதை பிரான்ச் பற்றி டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். அடுத்ததாக கீழே வந்து எவ்வளோ பேஜஸ் வந்திருக்குன்னு பார்த்துருவோமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி மட்டும் 1890 பேர் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 104 ஆட்களுக்கு, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11:38 ஆகுது இப்போது நைட்டு. இப்போது நல்லா நோட் பண்ணோம், நான் எப்பயுமே வந்து எனக்கு மேக்ஸிமம் 100 ஆட்களுக்கு விழுந்துடும். 1000 to 1500 எப்பயுமே பேஜ் கிடச்சுன்னு சொன்னோம்ல, அப்போ பாருங்கள் 1890 பேர் வந்து சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் வந்து 5.36 இருக்குது, சிபிசி வந்து 0.10 இருக்குது. ஓரளவுக்கு இதுவே ஓகே தான், ஓகேங்களா. எப்பயுமே மெயின்டைனிங் எப்படியா இருந்தாலும் நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்க முடியும் உங்களால். இப்போ 1890 பேருக்கு 4740 இம்ப்ரெஷன் எனக்கு வந்து கிடைச்சிருக்குது, ஓகே பெட்டர். அதேமாதிரி பேஜ் சிடிஆர் பாருங்கள், 5.49 இருக்குது. அதாவது இது 10க்குள்ளே இருந்தால் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் நண்பா, எப்பவுமே 10க்கு மேலே போகாத மாரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அது போகாமல் இருக்க ஒரு சின்ன ஸ்மால் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் எப்போ ஒரு போஸ்ட் போட்டாலுமே சரி, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எக்ஸாம்பிள் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்தமாரி எதனா ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு இது சிடிஆர் வந்து ஏறுறத வந்து கம்மி பண்ணிக்கொள்ள முடியும், ஓகேங்களா. தென் எவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு, ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ப்ரோ எனக்கு, நான் பிகினர்ஸ் ப்ரோ, எனக்கு யூடியூப்னா என்னென்னு தெரியாது, வெப்சைட்னா என்னென்னு தெரியாது, பட் எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு வெப்சைட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஃப்ரீயாக பிளாக் இருக்குது, அந்த ஒரு 3 months ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி யூடியூப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூடியூப் சேனல் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் வந்து பக்குவாக கிரியேட் பண்ணி நல்லா ஒரே கண்டென்ட் போடுங்க. கிட்டத்தட்ட 9 months எடுத்துக்கோ டைம் யூடியூப்ல. 9 months நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டீங்கன்னும் போது சீக்கிரமாக 1000 subscriber, 4000 வாட்சிங் அவர் வந்து கிடைச்சிடும். நீங்கள் ஈஸியாக சேனல் மானிட்டேஷன் வாங்கிக்கொள்ளலாம். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு 100, 200, 300 சப்ஸ்கிரைபர் இருக்குது, வாட்சிங் அவர் கொஞ்சம் கூட கிடையாது. எதுனா உங்கள் சைடு சப்போர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும், ஆனால் பெய்டு சர்வீஸை தான் என்னால் பண்ணித்தர முடியும். 1000 subscriber, 4000 வாட்சிங் அவர் எல்லாமே என்னால் பண்ணி கொடுக்க முடியும், பெய்டு சர்வீஸாக வித் என்னோடய சேனலை ப்ரொமோட் பண்ணி ஏற்றி தர முடியும், ஓகேங்களா. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் வந்து உங்களுக்கு எல்லா கொட்டேஷன் அனுப்புகிறேன், அதாவது ப்ரைஸ் உடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா. அது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரல அப்படின்றவங்களுக்கு என்ன ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எந்தமாரி கண்டென்ட் போகிறது தெரியல அப்படின்றவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்டேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லானா இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாயர் அந்தமாரி கேட்டகரியில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 2 வந்து இன்சூரன்ஸு, அதுவும் நல்ல சூப்பரான கண்டென்ட். 3rd 1 சோலாரு,
அடுத்த வர ஃபோர்த்து வந்து ஐசிபிசி கண்டென்ட், ஏரோநாட்டிக்கல், பைக்கு, டெக்கு, மொபைலு, அந்தமாரி ஃபுட்டு இந்தமாரிலாம் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம. முடிஞ்ச வரைக்கும் யூனிட் ஸ்டேட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, இந்த டோட்டலாகவே டவுன்லோட் கண்டென்ட் அப்படின்றவங்களுக்கு தயவு செஞ்சு டவுன்லோட் கண்டென்ட்னா நீங்கள் டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டே தான் போட்டாகணும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் உள்ளே வராங்கன்னா அவங்க சைடு ஒரு டைம் பார்த்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு ஒரு 4 மாதம் தொடர்ந்து எஃபெக்ட் போடுங்க, கன்ஃபார்மாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அல்லது புரியுது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க. தென் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஐடியா எதுவும் இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கம்பல்சரியாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம். எனிவே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற டைமில் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே வந்து ஒரு சில டைமில் காத்தாலே வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங்கில் போட்டோம்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இல்லை, பார்க்கறதே 50 பேர் தான். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் காலையிலே போட்டுறேன். இன்னும் நைட்டுக்குள்ளே ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் ஓகே வழக்கமாக சொல்ல தான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். அன்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் காரணத்தையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.